வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தோலை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போட்டோன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ப்ரெட் எடுத்துட்டு இதை துருவி எடுத்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, இதை நம்ம உரித்து எடுத்துக்கலாம். தோலை மட்டும் கட் பண்ணி போட்டோன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இது மாதிரி உரிக்கலாம். உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு. உரிச்சிட்டு இதை நீங்கள் மசித்து எடுத்துக்கலாம். அப்படி மசித்து எடுத்தோன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி துருவி எடுத்தோம்னா ஒரே மாதிரி இருக்கும். துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சோளமாவு, தேவையான அளவு உப்பு. உப்பு உருளைக்கிழங்கு வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ போடும்போது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க ப்ரெட் க்ரம்ஸில் 4 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டினோன்னா எண்ணெயில் வேகிறதுக்கு நேரம் ஆகும். கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டினா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, அதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். இதை கரைச்சிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டையை அதில் நனைச்சி எடுத்துக்கலாம். நனைச்சிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் நான் எள் வச்சுருக்கேன், எள்ளை ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் உருட்டினோன்னா எள் ஒட்டிக்கும், அவ்வளோதான். இது மாதிரி எடுத்துக்கலாம். எள்ளு வச்சும் செய்யலாம், ப்ரெட் க்ரம்ஸ்லையும் செய்யலாம். இப்போ இதில் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், இதுலேயும் செய்யலாம். 2 விதமாகவும் செய்யலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டு உடனே எண்ணெயில் பொரித்தோம்னா ப்ரெட்டு எண்ணெயில் போகும். அது போகாமல் இருக்கிறதுக்கோ 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து எண்ணெயில் பொரிக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். இதை எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் அனலை குறைச்சிட்டு மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே அனல் அதிகமாச்சோம்னா எள்ளு கருகிடும், எள்ளு கருகாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துடலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டதும் இது மாதிரி எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது இந்த கலருக்கு வந்துடும். இந்த கலருக்கு வந்தோடனே எடுத்துடலாம். இதை விட இன்னும் கலர் மாறுனுச்சுன்னா கருகிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது மாதிரி இருக்கும்போதே எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த சுவையான உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சில்லி சாஸ் அல்லது மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.